ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர் மேஜிக் லைப்ரரி. சென்னையில் புக் ஃபேர் வந்து நடந்துட்டுருக்கு. 47th இயர் சென்னை வாசிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து நடந்தது 12ஆம் தேதி. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து ஆர்கனைசேஷனும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரீசெண்டாக மழையும் பேஞ்சிட்டு இருந்தது. அந்த இடமெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் நிறைய தார்பாயெல்லாம் விரித்து அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பக்காவாக அரேஞ்ச் பண்ணி அவங்களெல்லாம் உட்கார வச்சுருந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க எல்லா குழந்தைங்களும் வந்து வந்திருந்தாங்க. மேக்ஸிமம் இந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட குழந்தைங்கள் வந்து பங்கேற்றாங்க. இங்கே வந்து அவங்களே புக் இஷ்யூ பண்ணி அவங்க வந்து படிக்க வைக்கிறாங்க. அவங்க படிக்கிற புக்கை அவங்களே வந்து எடுத்துகிட்டும் போயிடலாம். ஃப்ரீயாக புக் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இவங்க இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லணும். இவங்க வந்து இஷ்யூ பண்ண புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் புக்ஸு, நீதி கதைகள், அதுக்கப்புறம் அவங்க எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி புக்ஸு, பெரிய பர்சனாலிட்டிஸோட வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது, அவங்களோட பயணம், வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி சில நூல்கள், இந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் நூல்கள் வந்து இருந்தது. அந்த ஸ்கூலோட டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து புக் வந்து வாங்கிட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குற புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லா புக்குமே. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாருமே வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. இந்த நிகழ்வுக்கு நக்கீரன் அவர்கள் வந்திருந்தாங்க, ரோஹிணி வந்திருந்தாங்க, சென்னை மேயர் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் வழக்கறிஞர், முன்னாள் வழக்கறிஞர், அவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட ஸ்பீச்சஸ் எல்லாமே கேட்குறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்தது. ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒரு நாடகம் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைக்கணும், புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு நாடகம் போட்டிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு பாதி பேர் ஆல்ரெடி புக் படிக்கிற பழக்கம் இருக்கலாம். இந்த மாதிரி புக்கும் வந்து ஃப்ரீயாக இஷ்யூ பண்ணி அவங்கள படிக்க சொல்லும் போது அவங்களுக்கு இன்னமும் ஒரு மோட்டிவேட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. குழந்தைங்களுக்கு மதிய உணவும் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா இந்த நிகழ்வு முடியும் போதே வந்து பார்த்திங்கன்னா 12:30 அந்த டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க திரும்பியும் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க வந்து ஃபுட் வந்து எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இங்கேயே இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து அவங்களுக்கு ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வெஜிடபிள் பிரியாணி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த நூல்கள் வந்து அந்த ஆசிரியர்களே வந்து செலக்ட் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது. நிறைய குழந்தைங்க முசோலினி அவர்களோட நூல் வந்து வச்சுருந்தாங்க, நீதி கதை வந்து வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வாய்ப்பாடு அதெல்லாம் வந்து உள்ளது மாதிரி ஒரு நூல்கள் அதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த ஒவ்வொரு கெஸ்ட்டையும் வந்து ஒரு இந்த மாதிரி தான் அவங்க வந்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பரேடெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. நக்கீரன் அவர்களும் சுஜித் குமார் அவர்களும் வந்து வந்திருந்தாங்க. இவங்களுக்கு அடுத்து ரோஹிணி அவர்கள் வந்தாங்க. அப்படி ஒவ்வொரு ஜட்ஜையும் வந்து கரெக்டாக வெல்கம் பண்ணி அவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நாடகம் மூலமாக அதை வந்து குழந்தைங்க மனசில் ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாடகம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த நாடகமும். எல்லா குழந்தைங்களுமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க படிக்கிறதுக்கு. ப்ளஸ் வந்து அவங்களே ஒரு டைமிங்கும் கொடுத்துருந்தாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் எல்லாருமே வந்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் எல்லா குழந்தையும் உறுதிமொழி வந்து எடுத்துக்க சொன்னாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாளுக்கு குறைஞ்சபட்சம் 20 பக்கமாவது டெய்லியும் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது வந்து கிடையாது. எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் நம்ம என்ன விஷயம் அதில் பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து சாட் பண்ணி பேசுறதுக்கு பதிலாக கால் பண்ணியே பேசலாம். ஏன்னா அவங்க டவுட் என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், நம்ம கேட்குறதையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ டெக்ஸ்ட் பண்ணி பேசும்போது தான் அதிகப்படியான நேரம் வந்து ஏற்படும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து கால் பண்ணியே பேசலாம். அதிக நேரம் மொபைலோடவே இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் நேரம் படிக்கலாம், கொஞ்சம் நேரம் விளையாடலாம், அந்த மாதிரி சில பொழுதுபோக்குகளை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். மொபைலே வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது டைம் போகிறதும் தெரிய மாட்டேங்குது. சாப்பாடு, தண்ணி, என்ன உள்ளே போகுது, அது அந்த எந்த ஒரு கவனமுமே இல்லாமல் நம்ம வந்து அடிக்டடாக இருக்கோம். அடிக்டடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவங்க வந்து ஒரு நாடகம் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த நாடகம். ஏன்னா மொபைல் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பாதிப்புகள் வந்து இளம் பருவத்தில் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. கண்கள் வந்து பாதிப்படையுது, அவங்க காது கேட்கும் திறன் வந்து போகுது, மூளை வந்து சிந்திக்கும் ஆற்றலை வந்து இழக்குது,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் வந்து நடக்குது. இப்போ அதிகமாக வந்து எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இந்த கழுத்து வலி வந்து சின்ன வயசுலேயே வந்து அதிகமாக ஏற்படுது அப்படின்றாங்க. ஏன்னா குனிஞ்சிட்டே பார்க்கறதுனால ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, நம்ம இமேஜின் பண்ணக்கூடிய அந்த திறன் வந்து போயிடுது, அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பார்க்குறோம், என்ன பர்பஸ்க்காக மொபைல் வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். பேரண்ட்ஸுக்கு இது மூலமாக என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8th படிக்கிற பசங்களுக்கே இப்போல்லாம் மொபைல் ஃபோன் வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. கேட்டால் அம்மா ஃபோனையோ அப்பா ஃபோனையோ சும்மா கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களோட சேஃப்டிக்காக வாங்கி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு நான் எப்போ வேணால் கால் பண்ணணும் அதுக்காக அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து சின்ன ஒரு நொண்டி சாக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா நம்மலாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது அந்த மாதிரிலாம் கிடையாது. எனி எமர்ஜென்சினா கண்டிப்பாக அந்த ஸ்கூல்லேருந்து நமக்கு ஏதாவது சொல்லுவாங்க. இல்லை குழந்தை ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் அவங்க மேம் கிட்ட சொல்லலாம், மேம் கிட்ட சொல்லி சொல்ல சொல்லலாம். இந்த மாதிரி மொபைல் இருந்தால் தான் அங்கே வந்து ஒரு பொழப்பே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் கிடையாது. நம்ம அந்த மாதிரி ஒரு மாய பிம்பத்தை வந்து ஏற்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த பக்கத்தில் படிக்கிற பையன் வச்சுருக்கான் ஸோ எனக்கு வேணும் அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க, இந்த ரீசனுக்காக நம்ம வந்து மொபைல் வாங்கி கொடுக்கணுன்றது கிடையாது. ஸோ மொபைல் வந்து நம்ம பேரண்ட்ஸும் வந்து அளவாக யூஸ் பண்ணணும். குழந்தைங்க முன்னாடியாவது அட்லீஸ்ட் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அவங்கள படிக்க சொல்லிட்டு நம்ம மொபைல் பார்த்தோம்னாலும் அது அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ கால் வந்ததுன்னா பேசணும், பேசிட்டு வச்சிடணும், அந்த மாதிரி வந்து இருக்கணும். குழந்தைங்க இல்லாத போது மேபி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளும் யூஸ் பண்ணும்போதும் நமக்கும் ஒரு அளவு முறை இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ணுறத தான் குழந்தைங்களும் பண்ணுவாங்க. அதனால நம்ம முதல்ல அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். நம்ம இப்போ என் பையனுக்கெல்லாம் மொபைல் கேட்குறான், ஒரு யூடியூப்லேயே நான் ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கணும், சும்மா ஒரு ஜாலிக்காக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கூட 5 minutes வந்து டைமர் வந்து செட் பண்ணி தான் கொடுப்பேன். அந்த 5 minutes அவங்க அலாரம் அடிக்கும் போது கண்டிப்பாக அந்த மொபைல் வந்து என்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இது வந்து என் பையனுக்கு மட்டும் கிடையாது, நானுமே சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது ஒரு மைண்ட் டயர்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 15 minutes மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பேன். இந்த 15 minutesக்கு நானும் டைமர் வந்து வச்சுப்பேன். இந்த 15 minutesில் நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, யூடியூப்பில் சம்டைம்ஸ் பார்ப்பேன், வாட்ஸ்அப் பார்க்குறது, இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட்காக இப்போ நான் வந்து யூடியூப்பில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த 15 minutes பார்ப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. என்னோட ஸ்க்ரீனிங் டைம் 15 minutes தான் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். நிறையா வந்து ஆய்வு முடிவுகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 7 மணி நேரம் வந்து இந்தியர்கள் மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க ஒரு நாளுக்கு. அது போக நம்ம வந்து வேலையும் செய்யணும். இப்போ நமக்கு ஒரு மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகணுங்கிறக்காக தான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு ஒரு பாட்டை வந்து போட்டுட்டு நம்ம வந்து அதை கேட்கலாம். ஸோ இதில் எல்லாருமே கவனமாக இருக்கணும், குழந்தைங்களும் கவனமாக இருக்கணும். பொழுது போகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணலாங்கிற ஒரு யோசனை வரும், ஒரு சிந்தனை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வரும். அவங்க வந்து ஹாபீஸை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஒரு டிராயிங், பெயிண்டிங், ஸ்கெட்சிங் இந்த மாதிரி எதுவுமே இப்போ வந்து பண்ணுறதில்லை, பிகாஸ் எல்லா நேரத்தையும் இந்த மொபைலே எடுத்துக்குது. அதனால நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்கிறது கூட நம்மக்கிட்ட வந்து டைம் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இப்படி வந்து நம்ம இல்லாமல் நம்ம வந்து மாறணும் அப்படின்னா, புத்தகம் படிக்கிற பழக்கத்தையும் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா, கொஞ்சம் மொபைல் யூசேஜை குறைக்கணும். அதுதான் வந்து இந்த நாடகத்தில் வந்து ரொம்ப அருமையாக வந்து சொல்லியிருந்தாங்க. இது மூலமாக புத்தகம் வந்து படிக்கிற ஆர்வத்தையும் எல்லாருக்கும் தூண்ட முடியுங்கிறதுனால நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. வாய்ப்பு கிடச்சதுன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்கள் குழந்தையும் வந்து கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.